இந்தியாவின் மிக பழமையான லைப்ரரிகள்ல ஒண்ணு கன்னிமாரா லைப்ரரி. சென்னை அருங்காட்சியகத்துக்குள்ள இருக்க இந்த லைப்ரரிக்கு தினமும் ஆயிரக்கணக்கான வாசகர்கள் வராங்க. 500,000+ அதிகமானவங்க நிரந்தர வாசகர்களா இருக்கிறாங்க. இவ்வளவு படிப்பாளிகள் இந்த லைப்ரரிக்கு வராங்கன்னா நிச்சயம் இந்த இடம் ஸ்பெஷல் தானே. கன்னிமாரா நூலகம் உருவான விதமே சுவாரஸ்யமான விஷயம்தான். இங்கிலாந்தின் ஹெய்லிபுரி கல்லூரியில தேவைக்கு அதிகமான புத்தகங்கள் இருந்ததால அந்த புத்தகங்கள் சென்னைக்கு கொண்டு வரப்பட்டு சென்னை அருங்காட்சியகத்துல வைக்கப்பட்டுச்சு. அப்படி கொண்டு வரப்பட்ட புத்தகங்கள் 1861 இருந்து 1890 வரைக்கும் இந்த இடத்திலேயே முடங்கி கிடந்துச்சு. இந்த நிலையில 1890 பாபி ராபர்ட் பார்க் கன்னிமாரா பிரபு அவர்களுக்கு இயல்பாகவே வாசிப்புல அதிக ஆர்வம் இருந்ததால புத்தகங்கள் இப்படி வீணா போக கூடாதுன்னு முடிவு பண்ணி மக்கள் பயன்பாட்டுக்காக துவங்கி வச்சாரு. பிறகு மெட்ராஸ் ஆளுநரான சர் ஆர்தர் ஹாவ்லாக் அவர்கள் 1896 இப்படி ஒரு நூலகம் அமைய காரணமாக இருந்த பாபி ராபர்ட் பார் கன்னிமாரா பிரபுவின் பெயரை சுருக்கி கன்னிமாரான்னு வச்சாரு. இந்திய அரசின் பப்ளிக் லைப்ரரி ஆக்ட் 1954 சட்டத்தின்படி இந்தியாவில வெளியாகும் அனைத்து நாளிதழ்கள், பத்திரிகைகள், புத்தகங்கள் எதுவானாலும் அவற்றின் ஒரு பிரதிய வெளியிட்ட பதிப்பாளர்கள் கன்னிமாரா நூலகத்திற்கு கட்டாயம் அனுப்பி வைக்கப்பட வேண்டும்னு அறிவிக்கப்பட்டுச்சு. தற்போது எல்லா துறை புத்தகங்களையும் நாம இங்க பார்க்கலாம். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஆங்கிலம்னு பல மொழிகள்ல வெளியாகும் சுமார் 160 நாளிதழ்களும் 3,500+ மேற்பட்ட பருவ இதழ்களும் இந்த நூலகத்திற்கு வந்து சேருது. இது மட்டும் இல்லாம 5 வரையிலான நாளிதழ்களை மாதவாரியா பிரித்து வைத்து பாதுகாத்து வராங்க. 1998 கன்னிமாரா நூலகத்தின் அஞ்சல் தலை வெளியிடப்பட்டது. ஆண்டின் 3 தேசிய விடுமுறை, தீபாவளி, பொங்கல், தமிழ் புத்தாண்டு, கிறிஸ்துமஸ் நாட்கள் தவிர மீது எல்லா நாட்களும் கன்னிமாரா லைப்ரரி வாசகர்களுக்காக திறந்தே இருக்கும். டைம் இருக்கும் போது சும்மா போயிட்டு வாங்க. படிக்கிற ஆர்வம் இல்லனா கூட தன்னால வந்துடும்.